ஆறுவளோடு வந்தேன். இப்போ கத்தரோட ஆசிரியம் நல்லா ஆயிடுச்சு. ஆமாம், கரங்களை தட்டி கத்திரை மகிமைப்படுத்தும். கால் ரொம்ப வலி இருக்குது. எவ்வளோ நாளாம்மா? ரொம்ப நாளாக இருக்குது. இப்போ எப்படி இருக்கு? பரவாயில்ல. கரங்களை தட்டி கத்திரை மகிமைப்படுத்தும். சுனாமத்துக்கு சோதனம். நாங்கள் காலையிலே எழுந்தி இப்போ சர்ச்சுக்கு வர்றதுக்கு எழுந்துறேன், எழுந்தவோ முடியல. இருந்தாலும் என் கால் வலி பயங்கரமாக இருந்துச்சு, முடக்க கூட முடியல, எழுந்தி நிற்கவும் முடியல. இப்போ சார் எழுந்து நான் படுத்துட்டேன். எங்கள் பொண்ணு என்ன பண்ணி சின்னம்மா சர்ச்சுக்கு போகிறேன் படுத்துட்டேன், கால் ரொம்ப வலிக்குதுமா, போகிறமாதிரிமா, போயிட்டு தான் வாமா, பொறுமையாக வா, இல்லை ஆட்டாவது ஃபோன் பண்ணுறேன் வர சொல்கிறாங்க. இல்லைம்மா நான் நடந்து போயிட்டே வரேன் அப்படின்னு மூணு இடம் உக்காந்து உக்காந்து வந்தேன். நான் வரும்போது இங்கே வந்து அவ்வளோ கண்ணீரோடல அழுதேன். ஆண்டவர் எனக்கு இதை கால் வலி நல்லாவே அவன் படுத்தேன். பாஸ்டர் அம்மாவும் ஃபோன் பண்ணுறாங்க, ஜெபம் பண்ணுறாங்க, பாஸ்டரும் ஃபோன் பண்ணுறாங்க, எதுவுமே நடக்கலையாண்டவர் எனக்கு ஏன் இந்த கால் வலி இப்படி இருக்கு, உக்கார கூட முடியலான்டவர் அப்படின்ட்டு நான் அழுதேன். அப்புறம் பாஸ்டர் இப்போ எனக்கு காலை பிடிச்சி ஜெபம் பண்ணாரு, ஓரளவு கால் வலி எனக்கு கம்மியாக இருக்கு. ஏசு நாமத்துக்கு சோறு. ஆமென். கரங்களை தட்டி கால் வலியிலிருந்து கத்த சுகம் கொடுத்துருக்கிறார். கீமோ மருந்து ஏத்தனா என்னால் பார்த்துக்கி வர முடியல. இன்னைக்கு எழுந்துக்கும் போதே இந்த காலை அப்படியே ஒரே பிடிச்சிக்கின்னு எழுந்துக்க முடியல. ஏசப்பா நேரத்தே போக முடியல, இன்னைக்கே போக முடியாது போது எப்படியாப்பா நான் அழுத எழுந்துக்கும் போது இந்த தாங்கி தாங்கி நடந்து தான் வந்தேன். என்னை எப்படிதான் நடத்துக்க வச்சு எனக்கு சச்சிக்கு இட்டுமை விடுப்பா, நேரத்தே என்னால் போக முடியல. இங்கே வந்து ஃபாதர் கிட்ட போக சுகம் கிடைச்சிருக்குங்களா? தாங்கி தாங்கி நடந்து வந்தாங்களா? இப்ப கர்த்தர் பரிபூர்ண சுகத்தை கொடுத்திருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். ஒரு அக்கா என்கிட்ட வந்து வார வாரம் மீன் வாங்குவாங்க. அந்த அக்கா போன வாரம் வந்து நீ வாமா எங்க சர்ச்சைக்கு. ரொம்ப கால் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்களா? ஃபர்ஸ்ட் டைம். இன்னைக்குதான். எங்க இருந்து வர்றீங்க? தண்டார்பேட்டை பவர் ஆபீஸ்ல இருக்க. கால் வலி எனக்கு. அவங்க பிடிப்பாங்க, நீங்க விடுங்க. சுகர் இருக்கு, 400 சுகர் இருக்கு, காலு நடக்க முடியாது, காலையில எழுந்துக்குள்ளே நடு முது வலிக்கும், ஒரு மாதிரி இருக்கும், கடைக்கு எழுதே என்னால் போக முடியாது. அதே மாதிரி இன்றைக்கும் இருந்துச்சு. அந்த அக்கா சொன்னாங்க செவ்வாய்க்கிழமை போகலாமான்னாங்க. சரிக்கான்னு சொன்னேன். சரி இருக்கிற மீன் இன்றைக்கி விற்றுருமா, நாளைக்கு புதன்கிழமை உபாத்து கூட இருக்குது வாங்க போகலாம் அப்படின்னாங்க. வந்து 1 hour அங்கே பஸ் ஸ்டாண்டில் உட்காந்துருந்தேன். அவங்க வந்தாங்க, அப்புறம் எங்கள் வீட்டுக்காரங்க. இப்போ என்னாச்சுமா? இப்போ பரவாயில்ல, கால் வலி. எவ்வளோ நாள் வலி இருந்தது? எனக்கு இருக்குது ஒரு 2 வருஷமாக. 2 வருஷமாக இருந்த கால் வலி கர்த்தர் சுகம் கொடுத்துருக்கிறார். நல்ல கை தட்டி உட்காந்துருக்குங்க. கர்த்தர் செய்திருக்கிறாருங்க அற்புதம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்மா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் வந்த வசி திருவண்ணாமலை மாவட்டத்திலிருந்து வரோம். பேர் ஜான்சிரணி. எனக்கு உடம்பு முழுவதும் பயங்கர வலி வேதனையாக இருந்துச்சு, அப்படியே முறிச்சு போட்ட மாதிரி இருந்தது. அப்பா கிட்டே வந்து செபிச்சேன், எனக்கு அந்த கிரியா இருக்கு. எங்கேருந்து வரீங்க? வந்த வசி திருவண்ணாமலை மாவட்டத்தில். வந்த வசிலேருந்து. எவ்வளோ நாளாக இருந்தது அந்த பலவீனம்? ரொம்ப நாளாக இருக்குது. ரொம்ப நாளாக? எவ்வளோ நாளுமா? நிறைய வருஷமா இருக்குது. நிறைய வருஷம் கணக்கு தெரியாமல இருக்குது பலவீனம். கர்த்தர் இந்த நாளிலே சுகத்தை கொடுத்திருக்கிறார். கையை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சுத்திரம். இப்ப காலையில என்னால வரவே முடியல சர்ச்சைக்கு, கால் ரொம்ப வலி. இந்த பாஸ்டையா சொன்னாரு கொலுசு போற இடத்துல வலி இருக்கு, எழுந்து நெழுங்கன்னாரு. நான் எழுந்துட்டேன், காலை அமுக்கி ஜபம் பண்ணாரு, இப்ப கால் வலி. ஆமென் ஆமென். எவ்வளவு நாளா இருக்குங்க? இப்போ வரும்போது ரொம்ப அதிகமா இருந்தது. சபைக்கு வரேன். வரும்போது நான் ஒரு சாட்சி சொன்னேன் என்னோட சரீர பலவீனத்தை பற்றி. அன்னைக்கு எனக்கு சுகமா கொடுத்தாரு ஆண்டவர் ஐயா மூலமாக. இப்போ 2nd வந்ததுல இன்னைக்கு எனக்கு வலது காலில் இந்த முழங்கால் கீழே எனக்கு ஒரு புண்ணு மாதிரி வந்துச்சு. அது 1 வருஷமாக என்னை ரொம்ப படுத்துது. இன்றைக்கி ஐயா சொன்னாங்க வலது காலில் புண்ணு இருக்கவங்க, அவங்க சுகமாக இருந்தவங்க எந்திரிச்சு நின்றுங்க, பிரச்சனை உள்ளவங்கன்னு. நான் எந்திரிச்சு நின்று ஜெபம் பண்ணேன். இப்போ அந்த இடத்துல அந்த வலி இல்லை, அந்த எரிச்சல் இல்லை, அந்த வேதனையும் இல்லை. எனக்கு சுகத்தை கொடுத்த ஆண்டு. ஆமென் ஆமென் ஆமென். சுகத்தை கொடுத்த தேவன். ஆமென். வந்து ஐயாவுடைய ஜெபத்துக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன். இன்னும் சபைக்கு நான் தொடர்ந்து வரணும். இந்த சபை ஆசீர்வாதமாக இருக்கும். ஆமாம். எங்கேருந்து மாறுறீங்க? நான் வந்து சைலாப்பட்டிலேருந்து வரேன். ஆமென். கர்த்தர் இந்த நாளிலே தாயாருக்கு சுகத்தை கொடுத்துருக்கிறார். கையை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். நீங்கள் எங்கேருந்து வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என் பேர் சூர்யா, நான் போரூர்லேருந்து வரேன். நானும் எங்கள் அம்மா ரெண்டு பேரும் வந்திருக்கோம். 2nd time வந்திருக்கோம். அந்த எனக்கு வந்து உடம்பு பலவீன பீரியட்ஸ் ப்ராப்ளமாக இருந்தது. இன்னொன்று பாஸ்ட் ஜெர்மனா தற்கொலை நாவி அதுவும் சொன்னார். பீரியட்ஸ் ப்ராப்ளம் ரெண்டுமே இருக்குது. மன கஷ்டத்தோடு தான் வந்தேன் நான். அப்புறம் பீரியட்ஸ் ப்ராப்ளமாக எனக்கு
உடம்பு வெயிட் ஆகும், பாடி வெயிட்டாக வேலையெல்லாம் செய்ய முடியாது. பாஸ்டர் ஜெபம் பண்ணும்போது கீழே விழுந்துட்டேன், இப்போ உடம்புக்கு ஃப்ரீயாக இருக்கு. ஆமென், ஆமென். மனசும் லேசாக இருக்குது. ஆமென். கரங்களை தட்டி கத்தரை மகிமைப்படும். தற்கொலையின் ஆவியோடு வந்திருக்காங்களா? கத்த அந்த ஆவியிலிருந்து கத்த விடுதலை கொடுத்துருக்குறேன். சோத்ரா, புதுப்பட்டியிலேருந்து வரமா? எங்கள் சபையில் இன்றைக்கி ஃபங்க்ஷன் மாரி நடத்துகிறாங்க, ஆனால் இருந்தாலும் நாங்கள் போகல. இங்கே வரணும்னு இந்த மாதம் நான் எப்போ மாதம் மாதம் ஐயா ஜெபத்துக்கு நாங்கள் கேட்போம், ஒரு தடையாக ஆகிப்போச்சு. அதுக்கு பதிலாக ஆண்டவர் இங்கே வர வச்சார். வயிற்று வலி, கழுத்து வலியெல்லாம் இருக்கிறவங்களாம் சொல்லினார், ஆனால் வயிற்றில் கையை வச்சு ஜெபம் பண்ணார். ஆனால் நம்ம டயர்டாக வந்தேன், சுஸ்தாக வந்தேன், ஆனால் இப்போ சுகமாக பலமாக இருக்கிறேன். ஆமென். செய்த அற்புதத்துக்கு நன்றி. நன்றி, நன்றி, நன்றி. கரங்களை தட்டி கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இதுதான் புதுசாக நான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க? ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க. எங்கள் நாத்தனார் சொல்லி எனக்கு வீசிங் ப்ராப்ளம் இருக்குது. எங்கேருந்து மாறீங்க? நாங்கள் இப்போ அண்ணா நகர்லேருந்து வரோம். அண்ணா நகர். வீசிங் ப்ராப்ளம் இருக்குது, மூட்டு வலி, எனக்கு தூக்கமும் வராது நைட்டில். மாதத்தில் ஒரு 10 நாள்னாலும் டாக்டர் வீட்டுக்கு போயிட்டே இருப்போம், மாற்றி மாற்றி செலவழிச்சிட்டே இருப்போம். எங்கள் நாத்தனார் சொல்லிகிட்டே இருந்தாங்க, இந்த இடத்துல ஜெபம் பண்ணுறாங்க, நீங்கள் வாங்க அப்படின்னு. இன்னைக்கு வரத்துக்கும் ரொம்ப தடையாக இருந்தது, இடம் தெரியாத, சுற்றி சுற்றி 12:30 தான் வந்தோம்னாங்க. அப்படி இருந்தாலும் கர்த்தர் வர வச்சாரு. ஆனால் எனக்கு ஃப்ரீயாக இருக்குது. ஆமென். எஞ்செல்லாம் ஃப்ரீயாக இருக்குது. லேட்டாக வந்தாலும் கர்த்தர் தந்து மீண்டும் அற்புதத்தை பெற்றுக்கிட்டு இருக்கீங்க. திருமண காரியத்துக்காக ப்ரேயர். சரிம்மா, சரிப்பட்டிருக்குது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அடுத்தது, நான் ஏனாட்லேருந்து வரேன். ஒரு 4-5 முறை இங்கே வந்துட்டேன். நான் வரும்பொழுது ரொம்ப பலகீனமாக தான் வந்தேன். ஒவ்வொரு முறையும் எனக்கு ஜெபம் பண்ணுறப்ப கொஞ்சம் கொஞ்சம் விடுதலை கிடச்சிது. இன்றைக்கி காலுக்கு முட்டிக்கு கீழே ஒரே வலி இருக்கிறவங்க ஜெபம் பண்ணாங்க ஐயா. இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்ல, காலை மடித்து சமணம் போட்டு உட்கார முடியாது என்னால். இன்னைக்கு ஆனால் நான் உட்காந்துருந்தேன் கொஞ்சம் நேரம், அதுக்காக ஆண்டவருக்கு போடணும். ஆமீன். கால் முழங்கால் வலியிலேருந்து சுகம் கொடுத்துருக்கிறார். கர்த்தருக்கு நாம சொல்கிறோம். பாஸ்டர் ஐயா சொன்னால் நெஞ்சு வலி யாரும் இருக்கு இருக்கீங்க? அப்போ ஐயசப்பா எனக்கு உணர்த்தினாரு, நான் வந்து ஜெபம் பண்ணேன். எப்பவுமே அடிக்கடிக்கு வருவோம், ஸ்டோத்தர் சொல்ல சொல்ல எனக்கு அந்த வலி இருக்காது. ஆனால் இப்போ குரு சுகம் பலத்தோடு இருக்கு, கிருபிக்காக போடான்னு கூறினேன். ஆமென். நெஞ்சு வழியிலிருந்து சுகத்தை கொடுத்திருக்கிறார். கரங்கள்